குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் அருண்காந்த் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து ஒரு 80% மக்களுக்காகவும் ஒரு 20% ப்ரொடியூசர் ஸ்டேட்டஸ்க்காகவும் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே, இப்போ என்னென்னா, இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் சொல்கிறாங்கள்ல, அண்ட் தேட்டர்ஸ் வந்து இவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க, இதெல்லாம் ஒரு டாபிக் போயிட்டுருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு ரெண்டு வீடியோ பார்த்துருப்பீங்க என்னோடது, இது தேர்ட் வீடியோ. என்னென்னா, நம்ம மக்கள்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னென்னா, அவங்க ஆர்ட்னா கலை, கலைக்கு காசு கொடுத்து பார்க்கணுங்கிற ஹேபிட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு. பழைய காலத்தில் சொன்னாங்க, இந்த சேட்டலைட்லாம் வந்ததுக்கப்புறம் சினிமா அஃபெக்ட் ஆயிரும்லாம் சொல்லி பயமுறுத்துனாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அஃபெக்ட் ஆகிருக்கு, இவங்க கணக்கு சரியாக எடுக்கலை. வேறு ஒருத்தவங்க படம் பண்ணி, அடுத்தவங்க படம் பண்ணி, அதுக்கடி தேட்டரில் படம் போட்டு இருக்கிறதுனால சேட்டலைட் பிஸ்னஸ் இதை அஃபெக்ட் பண்ணலன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தையும் அது அஃபெக்ட் பண்ணுது. எப்படின்னா, சீரியல்ஸு, இந்த டிவி ப்ரோக்ராம்ஸு, டிவி ஷோஸ் எல்லாம் நீங்கள் சேட்டலைட் டிவியில் பார்க்குறீங்க, படத்தை தேட்டரில் பார்க்குறீங்க. சீரியல்ஸ் என்னைக்காவது வந்து தேட்டரில் போட்டிருக்காங்களா? அவங்களுக்கு அவங்க பிளாட்ஃபார்ம் இருக்குது, அவங்க ஆடியன்ஸ் அங்கே இருக்காங்க, அது சின்ன திரையில் உட்காந்து பார்க்க வேணும் அப்படிங்கிறதுக்காகவே தயாரிக்கப்பட்ட படம், தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம், அது சீரியல். சினிமா பெரிய திரையரங்கில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதோட ஃபுல் எஃபெக்ட் கிடைக்கும். ஒரு 100 பேரோட சேர்ந்து பார்க்கும்போது அது எனர்ஜி லெவலே வேறு. அது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அந்த 100% எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ப்ளெஷரபுளாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வாட்சிங் அ மூவி அந்த பிக் ஸ்க்ரீன். அவங்க எதுக்கு சின்ன திரைக்கு போனாங்க? ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த சேட்டலைட் டிவி கம்பெனிஸ் வந்து இனிஷியலாக நிறைய காசு கொடுத்து படத்தை வாங்கிட்டு இருந்தாங்க, அதனால் ஏதோ ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சுன்னு சொல்லி அங்கே கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகே, நீங்கள் கொடுக்க கொடுக்க என்னாச்சு? இன்றைக்கி சேட்டலைட்டோட பிஸ்னஸ் என்னாச்சு? ஒரு பெரிய ஸ்டார்ஸை பற்றி விட்டுருவோம், ஏன்னா அது அவங்க எப்படியோ பொழைச்சிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மிட் சைஸு ஸ்மால் ஃபிலிம்ஸை பற்றி சொல்கிறேன். என்னென்னா, சேட்டலைட் பிஸ்னஸில் இப்படி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசருக்கு அவங்க இன்றைக்கி சேட்டலைட் ரேட்டு ஒரு 2 லேக்ஸு, 5 லேக்ஸு, 10 லேக்ஸு, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 20 லேக்ஸு, 30 லேக்ஸு, 50 லேக்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் படத்துக்கு, சின்ன படத்துக்கு 2 லேக்ஸ்லேருந்து கூட ஆரம்பிக்கிறது, 50,000 ரூபாய்க்குலாம் கேட்குற சுச்சுவேஷன்லாம் இருக்குது. ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, சேட்டலைட் டிவி வந்ததுனால மக்கள் தேட்டருக்கு வந்து படம் பார்க்கணுங்கிற ஹேபிட்டு கம்மியாயிடுச்சு, சின்ன படத்துக்கும் கம்மியாயிடுச்சு. ஸோ பெரிய படத்துக்கு அது விட்டுருங்க, அது வேறு மேட்ரு. சின்ன படத்துக்கு சேட்டலைட் டிவியில் படம் வருதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமே மக்களுக்கு அது கிட்டத்தட்ட ஓசியில் பார்க்குற மாதிரி தான். அவங்க 300 ருபீஸ் பெர் மந்த் பார்த்தாலும், அது 24 ஹவர்ஸ் டிவி பார்த்தாலும், எக்கச்சக்கமாக பார்த்தாலும், ஒரு இந்த படத்துக்குன்னு ஒரு சின்ன ப்ரோரேட்டாக்கு ஒரு அமௌண்ட் போட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட 1 ரூபாவிட கம்மி தான், கிட்டத்தட்ட ஓசி தான். ஸோ இது எப்படி தேட்டர் பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணலை நீங்கள் சொல்கிறீங்க? சேட்டலைட் டிவியில் படம் வரலன்னா அவங்கள வேறு வழி இல்லாமல் தேட்டரில் வந்து பார்த்துருப்பாங்களே. சி, பைரசியை பற்றி இப்போ பேச வேணாம், ஏன்னா அது திருட்டு பயம் பண்ணுற வேலை. அவன் ஒரு நாள் கம்பி எண்ணுவான், அவனோட எண்டு நல்லா இருக்காது, அவனோட எண்டு ரொம்ப பேடாக தான் இருக்கும், அது போலீஸ் பார்த்துக்கும். ஸோ இப்போ அதை பற்றி நம்ம திருட்டு பசங்களோட நம்ம கூட்டணி இல்லைங்கிறதுனால அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், ஜென்வனாக பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றி பேசுவோம். ஸோ இப்போ தேட்டரில் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் நீங்கள் பே பண்ணுறீங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற மக்கள் வந்து ஒன்றும் இல்லை, சிட்டி வில்லேஜுக்குள்ளே போய் பாருங்களேன், ஒரு சி சென்டர், டி சென்டர், XYZ சென்டரில் கூட பாருங்களேன், அவன் ஒரு பாப்கார்னுக்கு அந்த ஊரில் வந்து ஒரு 20 ரூபா பாப்கார்ன் இருந்தால் கூட அந்த 20 ரூபா பே பண்ண ரெடியாக தான் இருக்கான். ஆனால் ஒரு ஆர்ட், ஒரு கலைக்கு அவன் பே பண்ண ரெடியாக இல்லை. இந்த ஹேபிட் எப்படி வந்துச்சு? கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி, இந்த சேட்டலைட்டில், இந்த ஓடிடியிலலாம் ஓசியில் படம் பார்க்கணுங்கிற ஹேபிட் வந்ததுனால தான் இது வருது. இல்லைன்னா கலைக்கு காசு கொடுத்து பார்க்கணும், அந்த கலைஞர்களுக்கும் அவங்க லைஃப் வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மக்களுக்கு இல்லை. அது போனதே இந்த சேட்டலைட்னால தான். இப்போ அது டபுள் ஆகுறது இந்த ஓடிடினால தான், ஏன்னா இந்த ஓடிடியில் பாதி சேட்டலைட் கம்பெனிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் மேட்டர். இப்போ என்னென்னா, மக்களுக்கு வந்து காசு கொடுத்து நம்ம ஒரு கலையை பார்க்கணுங்கிற ஹேபிட் எப்போ உருவாகும்? ஓசியில் கொடுக்காமல் இருந்தால் தான் உருவாகும். கொடுத்தீங்கன்னா அவன் பண்ணுறான், மிக்சி கிரைண்டர் மாதிரி தான். ஓசியில் நீங்கள் கொடுக்க 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 அவன் அதுக்கு பழக்கப்பட்டுருவான். அதனால தான் நான் சொன்னேன், இப்போ இந்த சேட்டலைட் டிவி, ஓடிடி எல்லாம் சினிமாவை கன்ஃபார்மாக அஃபெக்ட் பண்ணும். சினிமாவை அஃபெக்ட் பண்ணுறதை விட மக்களோட ஹேபிட்டே அஃபெக்ட் பண்ணிடும், அது சினிமாவை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ என்னென்னா, இந்த ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க 10 லேக்ஸில் படம் பண்ணாலும், 20 லேக்ஸில் பண்ணாலும், 30 லேக்ஸில் பண்ணாலும், எவ்வளோ வேணால் பண்ணிட்டோம், தயவு செஞ்சு சீப்பான ரேட்டுக்கு உங்கள் பொருளை விற்காதீங்க. உங்களோட கஷ்டத்தை மிஸ்யூஸ் பண்ணி தான் அவங்க சீப்பான ரேட்டுக்கு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சேட்டலைட் டிவியில் அவங்க தான் அந்த சேட்டலைட் டிவியில் இவ்வளோ டிஆர்பி ரேட்டிங்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த டிஆர்பி ரேட்டிங்கை நீங்கள் அவங்க எடுத்து திருப்பி சொல்லுங்கள். உங்களுக்கு இவ்வளோ இருக்காங்களே, 1 கோடி சப்ஸ்கிரைபர் இருக்காங்கல்ல,
அப்போ 1 கோடி சப்ஸ்கிரைபரு இந்த படத்தை 1 ஹவர் பார்த்தா கூட உங்களுக்கு அந்த 1 ஹவருக்கு என்ன அமௌண்ட் வரும், ஒரு ஏதோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வரும்ல, அதில் பாதி கொடுத்தா கூட நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஆஸ் அ ப்ரொடியூசர் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் சேட்டலைட்டில் வரும் ஒரு சின்ன படத்துக்கே. ஸோ இதுதான் மேட்ரு. ஆனால் அது ஒரு இதுக்கு ஒரு 2 லேக்ஸ் 1 லேக்குன்னு எப்படி சரி, அவன் உங்களை சீப்பாக ட்ரீட் பண்ணுறான், நீங்கள் சீப்பாக ஆகுறீங்க, உங்களுக்கு கஷ்டம் இருக்குது, யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, கஷ்டம் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் 1 லேக்கு விற்றா உங்கள் கஷ்டம் தீந்துருமா? தீராது இல்லையா. உங்களுக்கு இருக்கிறது ஒரு 50 லேக்ஸ் ப்ராப்ளம்ங்கிறனால 1 லேக்கை மட்டும் கட்டி உங்களுக்கு பெரிய நிம்மதி கிடைக்க போகிறது இல்லை. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய சேட்டலைட் டிவி வந்து கண்டென்ட் இல்லாமல் தவிக்கிறாங்க. நீங்கள் இவங்க பெரிய படம்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட வருவாங்க. தயவு செஞ்சு சின்ன படத்தை தர ரேட்டுக்கு இந்த மாதிரி ரொம்ப சீப்பான ரேட்டுக்கெலாம் கொடுக்காதீங்க. நீங்கள் சீப்பான ரேட்டு கொடுக்க கொடுக்க நீங்களும் உங்களை சீப்பாக தான் அவன் ட்ரீட் பண்ணுவான். ஸோ இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ ஓடிடியில் படம் பார்க்குறேன்னு சொல்கிறாங்கள்ல, ஓடிடி இதே தான். என்னென்னா 1000 ருபீஸ் பே பண்ணி வருஷம் ஃபுல்லாக பார்க்குறது, சில ஆப்பில் ஃப்ரீ தான் நடுவில் ஆட் போடுறது. ஸோ அந்த ஆடு காசும் ப்ரொடியூசருக்கு கரெக்டாக வரதில்லை. இவங்களோட 1000 ருபீஸ் பர் மந்த் பே பண்ணிட்டாங்கன்னா வாரத்துக்கு ஒரு படம் பார்த்தா கூட 26 வாரத்துக்கு 26 படம் பார்த்தா கூட 1000 ருபீஸ் டிவைடட் பை 26 போடுங்களேன். இவங்க ஒரு படத்துக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு படம் ஒரு வாரம் பார்க்குறேன்னு சொல்கிறது ரொம்ப ரேரு. அவங்கவங்க டெய்லி ஒரு படம் பார்க்குறாங்க, டெய்லி 2 படம் பார்க்குறவங்க கூட இருக்காங்க. ஸோ லாஜிக்கலாக பார்த்தா மக்களுக்கு ஒரு படத்தை பார்க்கணும், இது நல்ல படம் கெட்ட படங்கிற கான்செப்டுக்குள்ளே வரல. நான் டைட்டானிக் படத்துக்கே சொல்கிறேன், இன்றைக்கி டைட்டானிக் படம் ரிலீஸ் பண்ணால் கூட இந்த மக்கள் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயோ இல்லை சேட்டலைட் டிவிலையோ பார்த்தாங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட அவங்க அந்த படத்துக்கு பே பண்ணுற அமௌண்ட்டு 10 பைசாவோ 1 ரூபாவோ குள்ளே தான். உங்கள் படத்தோட வேல்யூ 1 ரூபாய் தானா? அதுக்கு எதுக்கு நீங்கள் படம் பண்ணுறீங்க? நீங்கள் பாப்கார்ன் மிஷின் தயாரிச்சுட்டு போகலாம்ல. அவங்க வீட்டில் படம் பார்த்தா கூட கடையில் போய் ஒரு பாப்கார்ன் பேக்கெட் வாங்கிட்டு வந்து குக்கரில் போட்டு பாப்கார்ன் பண்ணால் கூட ஒரு 20 ரூபாய் செலவு பண்ண ரெடியாக தான் இருக்கான். ஆனால் உங்கள் படத்தை மட்டும் அவன் ஃப்ரீயாக எதிர்பார்க்குறான், கிட்டத்தட்ட 1 ருபீக்கு பே பண்ண ரெடியாக இருக்காங்கிறான். எதுக்கு ஒரு கலையை இவ்வளவு கீழ்த்தனமான ஒரு ரேட்டுக்கு கொண்டு வந்து இறக்கி வச்சுருக்கீங்க? பாப்கார்னு அவ்வளோ பெரிய அளவுக்கு அவன் கொண்டு போகும்போது நீங்கள் ஏன் ஒரு கலையை இவ்வளோ கேவலமான ஒரு ரேட்டுக்கு கொண்டு வந்து இறக்கி நீங்களும் ஒரு கேவலமான நிலைமைக்கு போகிறீங்க? சி, இது என்னென்னா மக்கள் கலைக்கு பே பண்ணி பார்க்கணும், கலைக்குன்னு இல்லை, உலகத்தில் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு காஸ்ட் இருக்குல்ல, அந்த காஸ்ட் நம்ம கொடுத்து பார்க்கணும் அப்படின்ற ஜெனூனிட்டி மக்களுக்கு வேணும். அது வேணும்னா நம்ம ஓசியில் கொடுத்துக்கறத தயவு செஞ்சு நிறுத்தணும். இது ஓசியில் கொடுக்கறனால தான் நாடும் நாசமாக போகுது, கலையும் நாசமாக போகுது, எல்லாமே நாசமாக போகுது. இந்த ஓசியில் படம் பார்க்குறது இதெல்லாம் வந்து ரொம்ப வர்ஸ்டான சிச்சுவேஷன். படம் தேட்டருக்கு எடுங்க, தேட்டரில் மட்டும் போடுங்க, 100 தேட்டர்லாம் போடாதீங்க, 10 தேட்டரில் மட்டும் போடுங்க, உங்களுக்கு டிமாண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். என் படம் பார்க்கணுன்னா நீ பே பண்ணி வந்து பாரு. இந்த பார்க்கிங் டிக்கெட் இவ்வளோ இருக்கே, அதெல்லாம் வந்து மக்கள் தேட்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண விஷயம், ப்ரொடியூசரும் தேட்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயம். அது வந்து தேட்டர் மேனேஜ்மெண்ட்டை சொல்லிகிட்ருக்கோம், அது கொஞ்சம் நாளில் சரியாகும், சரியாகலைன்னா கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணும், அது டோட்டலாக வேறு மேட்ரு. நான் வந்து நம்ம ஹேபிட்டை பற்றி சொல்கிறேன், தேட்டருக்கு வர்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணணும், அது வந்து ஜென்யூனான பிரச்சனை, அதை கன்சிடர் பண்ணணும். பட் ஆனால் பே பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஹேபிட், ஓசியில் பார்க்கக்கூடாதுங்கிற எண்ணம் அது வரணும். ஸோ சிம்பிள் மேட்டர், தயவு செஞ்சு உங்கள் கண்டென்ட்டை இன்றைக்கி உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக அந்த பிரச்சனை சால்வ் ஆகலைன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி தர ரேட்டு கொடுக்காதீங்க. கொடுக்க கொடுக்க உங்களை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, மிஸ்யூஸ் பண்ண பண்ண நீங்களும் ஒரு கலை வந்து இந்த உலகத்தில் அழிஞ்சு போகிறக்கு ஒரு காரணமாக ஆகிட்டு வரீங்க. ஸோ கலைஞர்கள்லாம் வந்து டோட்டலாக வேனிஷ் ஆச்சுன்னா இவங்களுக்கு போர் அடித்து இவங்க யோசிச்சு பாருங்கள், இந்த லாக்டவுனில் படங்களே இல்லைன்னா இந்த மக்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. அத்தனை ஆர்டிஸ்ட்டும் சேர்ந்து தான் இந்த மக்களை இன்றைக்கி என்தூசியாசமாக வாழ வச்சிட்ருக்காங்க. ஸோ மக்கள் புரிஞ்சுக்கோங்க, ஓசியில் படம் பார்க்காதீங்க. என்னோடய படம், அவன் படம், நல்ல படம், கெட்ட படத்துக்குள்ளே வரல. நான் டைட்டானிக் படத்தை இருந்தால் கூட சொல்கிறேன், நீங்கள் டைட்டானிக் படத்தை பற்றி தான் பேசுகிறேன்னே வச்சுக்கோங்க, டைட்டானிக் படம் உங்களுக்கு நல்ல படம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஓகே ரைட், அந்த படத்து கூட இன்றைக்கி ரிலீஸ் பண்ணால் நீங்கள் ஓசியில் பார்க்குறதுக்கு தயாராக ஆகாதீங்க. நீங்கள் கொடுக்கறனால்தானே போடுறேன் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்கல்ல, அப்போ ப்ரொடியூசர்ஸ் அவங்க நான் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிட்ட சொல்கிற விருப்பம் அவன் தான் சொல்கிறான்ல, நீ கொடுத்தா நான் போடுவேன்னு சொல்கிறான்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கொடுக்கக்கூடாது, உங்களை நீங்களே கேவலப்படுத்திக்காதீங்க. இந்த 1 லேக்கு 2 லேக்கு இந்த தர ரேட்டுக்கெலாம் கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள், அவன் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்டென்ட் வேணும்னா நீ எல்லோரும் சொல்கிறாங்களே நல்ல கண்டென்ட் தான் ஜெயிக்கும்னு சொல்கிறாங்களே, அப்போ நல்ல கண்டென்ட் எடுங்க, நல்ல கண்டென்ட்டுக்கு ஒரு ரேட்டு வைங்க, அது வந்தால் கொடுங்க, இல்லாட்டா ஏன் கொடுக்குறீங்க? உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேணால் கொடுக்காதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 10 தேட்டரில் மட்டும் போடுங்க, நிறைய நாள் ஓடும்.
உங்கள் படம் பார்க்கணுன்னு ஆசை இருந்தால் ஓடும், அவ்வளோதான் மேட்டர். ஓடலைங்கிறதுக்காக நீங்கள் கலையை கெடுத்துறாதீங்க. ஸோ ஒன்றும் இல்லை, தேட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டி வார்டுன்னு நான் ஏற்கனவே ரெண்டாவது வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த டி வார்டில் பே பண்ணி பார்க்குற மாதிரி பாருங்கள். தேட்டரில் பார்த்தா 150 ருபீஸ்னால் உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் பார்ப்பேன், எனக்கு மொபைலில் பார்க்குறது தான் பிடிச்சிருக்கு, எனக்கு கூட்டத்தில் பார்க்க பிடிக்கல, நான் வந்து வீட்டில் இருக்கிறது தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறவங்களுக்கும் நீங்கள் படத்தை அவைலபிளாக கொண்டு வர முடியும். தேட்டர் ரன் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் போடுங்க, ஆனால் ஓசியில் போடாதீங்க. ஓசியில் வேற ஒருத்தன் கொடுத்தாலும் அவனுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணாதீங்க. உங்கள் படத்தை ஒரு 50 ரூபா பே பண்ணி உங்கள் படத்தை பார்க்குறதுக்கான வேலைகளை மட்டும் பாருங்கள். வேறு யாராவது படம் பண்ணால் உங்களுக்கு காசு வராது. அது மாதிரி இந்த 1 ருபீக்கு உங்கள் படத்தை 100 படத்தை சேர்த்து பார்க்குறது இதெல்லாம் விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. ஸோ உங்கள் படத்தை போடுங்க, ஏன் படம் இதாண்டா ரேட்டு, பிடிச்சா பாரு இல்லைடா கெட் அவுட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் சுச்சுவேஷனுக்கு வாங்க. உங்கள் படத்தை பார்க்கணுங்கிற எண்ணங்கள் மக்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் படத்தை பார்த்துருவாங்க. அது நீங்கள் 30 ருபீஸ் போடுங்க இல்லை 40 ருபீஸ் போடுங்க சின்ன ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னா, ஏன்னா உங்களுக்கும் செலவு கம்மி அதில் தேட்டரில் போடுறதுக்கு, அந்த மாதிரி போடுங்க. இல்லை 10 ருபீஸ் போடுங்க இல்லை 5 ருபீஸ் போட்டால் கூட அது பெரிய, இன்றைக்கி இருக்கிற இவங்க கொடுக்குற 10 பைசா விட ஜாஸ்தி தான். ஸோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து ஒரு வால்யூம் பிஸ்னஸ் இருக்குது, அவங்க வந்து லட்சக்கணக்கில் அவங்க சப்ஸ்கிரைபர் இருக்கிறனால கம்மி ரேட்டில் கொடுக்க முடியுது. உங்களுக்கு லட்சக்கணக்கில் கிடையாதுன்னா கம்மி ரேட்டில் கொடுக்காதீங்க, அவ்வளோதான். க்ரியேட்டர் டிமாண்ட், சின்ன படம் பெரிய படம்லாம் இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு உங்களுக்கு கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரெசென்டபிள் குவாலிட்டி தான் முக்கியம். ஒரு சவுண்டு ஒரு வீடியோ அது ரெண்டு ப்ரெசென்டபிள் குவாலிட்டி இருந்தால் போதும். இந்த கதைக்குள்ளெல்லாம் நல்ல கதை கெட்ட கதை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த படங்கிறது ஒரு டைரக்டரோட இமேஜினேஷன், மக்களோட இமேஜினேஷன் கிடையாது. ஸோ இந்த டைரக்டரோட டேஸ்ட்டு பிடிச்சா வந்து பாரு, இல்லாட்டா அடுத்த படத்தை போய் பாரு, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ படம் வந்து டெய்லர் மேடு கிடையாது. உங்களுக்கு ஒரு வருஷனு, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வருஷன்லாம் எடுக்க முடியாது. ஒரு வருஷம் தான் எடுக்க முடியும், அது டைரக்டருக்கு தோணுன வருஷன் தான் எடுக்க முடியும். இதுதான் இயற்கை, இதுதான் பாசிபிள். ஸோ உங்கள் படத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறவன், உங்கள் டேஸ்ட் என்னன்னு பார்க்கணுன்னு நினைக்கிறவன் பே பண்ணி பார்க்கட்டும். கலையை தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க. கலையை ஓசியில் கொடுத்து கொடுத்து கலை அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்தை நாசம் பண்ணிடாதீங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த ஃப்ரீயாக பார்க்குறது, ஓடிடியில் பார்க்குறது இதெல்லாம் ஓகே, ஆனால் அதுக்கு ஒரு ரேட் இருக்குது, அந்த ரேட் இல்லைன்னா கொடுக்காதீங்க, ஓசியில் கொடுக்காதீங்க. மக்கள் தயவு செஞ்சு திருந்துங்க. ஓசியில் எந்த விஷயம் வேணாலும் வேணான்னு சொல்லுங்கள். ஓசியில் நீங்கள் கொடுக்க கொடுக்க நாளைக்கு அது உங்களை அஃபெக்ட் பண்ணும், உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும். இதுதான் நடக்கும். தேங்க்யூ.